ஒரு புது நாள். ஆனால் என் லைஃப்பில் எதுவும் புதுசாக நடக்கலை. அதே பழைய ரொட்டீன், ஜாக்கிங், ஆஃபீஸ், வீடு. நடுவில் பொண்ணு பார்க்குற படலம். நான் கண்ணன், சிங்கிள் கண்ணன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த பெருமையும் இல்லை. வயசு 30. அப்பா இல்லை, அம்மா கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. எதுவும் அமையல. லவ் பண்ணலையான்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே பயம். பேசும்போது அப்படியே டென்ஷன் ஆகிடுவேன். பழக்கம் இல்லை, அது வேற கதை. நிறைய பொண்ணு பார்த்தாச்சுங்க, எதுவும் செட் ஆகலை. எல்லாமே என்னால் தான். பாருங்க, உங்களை பார்க்க காலையில் இவ்வளோ சீக்கிரம் வர வேண்டியதாக இருக்குது. எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணுமா? உங்கள் அம்மா விட மாட்டேன்றாங்களே. நானும் எத்தனையோ பேருக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி அப்பாப்பா சாமி முடியலப்பா. சரி, நான் டேரெக்டாக விஷயத்து வரேன் தம்பி. ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. உங்கள் அம்மா பொண்ணு வீட்டிலாம் பேசிட்டாங்க, ஜாதகம் ஃபோட்டோ எல்லாம் பார்த்து செட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு கூட ஒரு வாட்டி பேசுன்னு சொன்னாங்க. நேற்று ஃபோன் பண்ணாங்களா, நீங்கள் எடுக்கலையா? அதான் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். உங்கள் அம்மா கூட சொன்னாங்க, அவனை எப்படியா சம்மதிக்க வை, நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னாங்கப்பா. என்னால் முடியலண்ணா, இதெல்லாம் செட் ஆகாது. நான் இப்படியே இருந்துடுறேன். முடியலையா? என்னால் தான் ஏன் முடியல? உங்கள் அம்மா பழமணி இருக்குது என்னை கேட்குறதுக்கு. இன்றைக்கி சாயந்தரம் 4 மணி. உங்கள் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்க காஃபி ஷாப்பு. அந்த பொண்ணு வரும், நீங்கள் போய் பாருங்கள், பேசுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். அப்புறம் அந்த பொண்ணு பேர் பிரியங்கா, ஃபோட்டோ நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், உங்கள் டீட்டெயில்ஸ் அவன்ட்டே இருக்குது. புரியுதா? நீ போய் பேசுங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி, நான் கிளம்புறேன். இந்தா போகிறப்ப இதை அங்கே தூக்கி கொடுப்பாரு. நீ 4 மணிக்கு போய் மீட் பண்ணுமா? நினைச்சாலே திக்குது. இதில் போய் மீட் பண்ணால் அவ்வளோதான். நீங்களா எப்படா பொண்ணுகிட்ட பேசுறீங்க? சிம்பிள்ரா. டபர் அர்ச்சனா, நான் 2 மணி வீக் டேஸில் கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க மச்சான். ஜிம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வராங்கடா மச்சி. அது ஜிம் இல்லடா, ஜூம்பா கிளாஸ். என்ன நக்கலா, உன்ன மாதிரி சோம்பேறி நினைச்சாடா. எருமை சாப்பிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கடா, வேஸ்ட். டேய் மச்சான், நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் என் கூட வரீங்களா? ஏய், நீ பொண்ணு பார்க்க போகிறடா, தனியாக தான் போகணும். டேய் இல்லைடா, நீங்கள் வந்து என் டேபிள் பக்கத்தில் உட்காந்தா போதும். நீங்கள் இருந்தது நான் சொல்லவே மாட்டேன். ஓகே டேய், சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான்டா. நான் வர மச்சான், ஃப்ரீ அவரை பார்த்துக்கலாம். பிரியங்கா
என் பேர் கண்ணன், வயசு 30, எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், நிறைய பொண்ணு பார்த்துட்டுங்க, எதுவுமே செட் ஆகலை, ஏன்னா எனக்கு பொண்ணுகிட்ட பேசுனாலே பயம். என்னாச்சுன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிட்டேன், அவங்க அப்பா என்னை செமையாக அடிச்சிட்டாரு, ஸோ அன்னிலேருந்து நான் பொண்ணுகிட்ட பேசுறதே இல்லை. ஸோ இதாங்க என் இதாங்க என் பிரச்சனை. நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், நம்ம பேசலாம், இல்லைனா நான் பரவாயில்ல, நான் கிளம்புறேன், கலகாதீங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட் என்னது? ஐ மீன் ஊரில் இல்லை ஏதாவது ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும்ல அது? ஊட்டி, கொடைக்கானல். இப்போ நீங்கள் இங்கே இல்லை. ஆ இல்லை, இல்லைன்னு நினச்சிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. இல்லை சும்மா தான், எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கு ஃப்ரான்ஸில். அங்கே அழகான ஒரு லாவெண்டர் ஃபீல்டு இருக்குது, அது ஃபுல்லாகவே பர்பிள் ஃப்ளார்ஸில் கவர் ஆகிருக்கும். சுற்றி பச்சை பசேல்னு மலை, சின்ன வாட்டர் ஃபால்ஸ், கூலாக ப்ரீஸியாக, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இப்போ நீங்க முன்னாடி சொல்ல வந்ததையே திரும்பி பொறுமையா நிதானமா கண்ணை திறந்துட்டு சொல்லுங்க. என் பேர் கண்ணன், வயசு 30, எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், நிறைய பொண்ணு பார்த்துருக்கேன், எதுவும் செட் ஆகலை, ஏன்னா எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசுறதுனாலே பயம். என்னாச்சுன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன், அவங்க அப்பா என்ன செமையாக அடிச்சிட்டாரு. ஸோ அன்னிலேருந்து பொண்ணுங்கிட்ட பேசுறதுனாலே எனக்கு பயம். ஸோ இதாங்க, நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம பேசலாம், இல்லைனா பரவாயில்ல, கலகாதீங்க. புரோக்கர் அங்கிள் உங்களை பற்றி சொன்னப்பவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. இப்போது நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது பிடிச்சிருக்கு. ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆ மச்சா மச்சா, டேய் சூப்பர் டேய், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, அப்படியே கண்டி பண்ண. சரி சரி, ஓகேடா ஓகே. ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? வேண்டாம். என்னாச்சு? அங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக என்னை பார்த்து முறைச்சிட்ருக்கான். எங்க? இல்லைங்க, அதெல்லாம் யாரும் பார்க்கலங்க. முறைச்சிட்ருக்கான்ற இல்லைங்க, அவர் மட்டும் எங்கே வேற எங்கேயோ பார்த்து? ஆமாம், முறைச்சிட்ருக்கான். அப்போ கேட்க மாட்டீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது இது மாதிரி பண்ணா கேட்க மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லைங்க, அவர் மட்டும் ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் சைலண்டாக தான் இருக்க போறீங்க. அதுக்கு இல்லைங்க, வந்த இடத்துல இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை தான். சரி, நான் போய் எங்க நில்லுங்க 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 எங்க ப்ளீஸ், சாரிங்க, அவர் அவர் என் ஃப்ரெண்டு தான், அவர் சப்போர்ட்டுக்காக. என்னாச்சு? என்னங்க? நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தேன். நான் ரெஸ்ட் ரூம் போனப்போ அவங்க உங்ககிட்ட வந்து பேசினதை இவங்க என் கிட்ட சொல்லிட்டாங்க. இனிமே
பாடிகார்ட் மாதிரி யாரையும் கூட கூட்டிகிட்டு வர வேணாம். உங்களை யாரும் திருடாம நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஓ, கிரின்ஜிடா.